ஸோ ஹாய் கைஸ், நான் இப்போ இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, பிரெட் அல்வா செய்கிறது அப்படின்றத பற்றி தான். ஏன் பர்டிகுலராக பிரெட் அல்வா செய்கிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? ஏன்னா என் அண்ணனுடைய பர்த்டே ஆக்சுவலி. ஸோ என் அண்ணனுடைய பர்த்டேன்றதுனால பிரெட் அல்வா செய்கிறாங்க. என்னடா இது, உன் பர்த்டே அன்றைக்கி செய்ய மாட்டாங்களா அப்படின்னு கேட்காதிங்க. ஏன்னா என் பர்த்டே இன்னும் வரல. மேபி என் பர்த்டே வந்துச்சு அப்படின்னாக்கா என் அண்ணனை விட ஆக்சுவலி முக்கியமாக எனக்கு தான் சூப்பராக செய்வாங்க. ஏன் அப்படின்னா, நான் கடைசி பையன் அப்படிங்கிறதுனால பர்டிகுலர்லி வந்து எனக்கு மட்டும் செம்ம டேஸ்டியாக செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து அம்மாக்களை வந்து கடைசி பசங்க மேலேயும் ஃபஸ்ட்டு பசங்க மேலேயும் ஜாஸ்தியான அன்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி போடுறது வந்து என் நடுவனுக்கு, அதனால தான் பிரெட் அல்வா. எனக்காக இருந்தால் வேறு ஸ்வீட்டாக இருக்கும், செம்ம டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி பிரெட் அல்வா செய்யறதுன்னு பார்ப்போம். பாருங்க, அதோ இதை மாதிரி கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வந்து இந்த ப்ரௌன் கலரில் இருக்குல்ல, அந்த ஓரத்தில் இருக்குமே, அந்த ஓரத்தெல்லாம் வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பிரெட்டை வந்து இந்த மாதிரி 4 பீஸாக போட்டுருணும். 4 பீஸாக போட்டிங்கன்னா கொஞ்சம் வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல, அதுக்காக தான் இந்த பாருங்கள் பிக்சரில் காட்டுற மாதிரி, வீடியோவில் காட்டுற மாதிரி இது மாதிரி வந்து பீஸ் பீஸாக போட்டுருணும். குட்டி குட்டி பீஸாக போட்டுட்டு, குட்டி குட்டியாகவும் போடலாம், பெருசு பெருசாகவும் போடலாம். அதே சேம் டைம் பாருங்கள். ஸோ இன்னும் ஒரு ரெண்டு என்ன, எத்தனை பிரெட்டுமா இருக்குது? ஓ, இன்னும் ஒரு பேக்கெட் இருக்குதா? ஸோ இது ஆக்சுவலி வந்து எங்கள் அம்மா வந்து பிரெட் அல்வா செய்யறதுக்கு 2 பாக்கெட் வாங்கியிருக்கோம் நம்ம இப்போ பிரெட்டு. ஸோ இது ஃபுல்லாக வந்து கட் பண்ணி முடிக்கணும். ஆக்சுவலி கட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ சப்போஸ் வந்து எங்கள் அம்மாவுடைய ஃபேஸ் வந்து ஆக்சுவலி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்டில் போடுங்க, அம்மா வந்து லைவில் பேசுவாங்க. ஸோ சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அண்டு பிரெட் அல்வா சப்போஸ் நீங்கள் செஞ்சு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி வந்து நீங்கள் செஞ்சுட்டு நல்லா இருந்துச்சான்றத நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. உங்களுடைய அந்த லைக் அந்த பிரெட் அல்வா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட்டில் வந்து உங்கள் மெயில் ஐடி சொன்னீங்கன்னா அந்த மெயில் ஐடியில் கூட, சாரி நான் சொல்கிற மெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்குதுங்கிறத நான் பார்த்துட்டு இன்னொன்று என்னென்ன சின்ன டிப்ஸ் தர முடியுமோ அந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு தரேன். ஸோ எங்கள் அம்மாகிட்ட கேட்டு உங்களுக்கு தரேன். அண்ட் அம்மா வந்து லைவில் பேசும்போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஓகே, ஒரு வழியாக வந்து கட் பண்ணி முடிச்சிட்டாங்க. லெட்ஸ் சி ஹவு டு மேக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். எப்படி செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத லெட்ஸ் வாட்ச். வாமா கிச்சனுக்குள்ள போகலாம். ஆஹா, பளபளக்கும் ஜோறு, கண்ணாடி பார், பிரெட்டு துண்டு, யானை மாதிரி போன மாதமா போமா செய்யுமா? ஏன் ஆக்கல எச்ச ஊருதே? முதல்ல வந்து இந்த மாதிரி வெறும் கடையை நல்லா கழுவிக்கோங்க. கழுவிக்கும் போது முக்கியமான விஷயம் காரம் படக்கூடாது. ஸோ காரம் படாமல் இருந்ததுனால தான் வந்து கடையில் வந்து சின்னது, அது பேர் என்னதுமா, அல்வா தானே. அல்வா வந்து எப்படி செய்கிறதுன்னு அது செய்ய முடியும். முக்கியமான விஷயம் என்ன, அதானம்மா? அதே தான். அதுக்கப்புறம் வந்து இப்போ காலி கடாயில் இப்படி கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. நல்லா எண்ணெயை ஊற்றி அந்த பிரெட் துண்டு எங்கம்மா, இப்போ என்ன பண்ணம்மா, எண்ணெயை நல்லா காய வச்சுருங்க. நம்ம பூரி போகிறதுக்கோசரம் எண்ணெயை காய வைப்போம்ல, அது மாதிரி நல்லா காய வச்சுருங்க எண்ணெயை ஊற்றிட்டு. அதுக்கப்புறம் வந்து பிரெட் துண்டை வந்து எண்ணெயில் போட்டு நல்லா சிவக்கிற மாதிரி ஆறாமரை வறுத்துக்கோங்க. அதானம்மா? அதே தான். எலா தீயா? அதுனா சிம்மில் வச்சு. ஓ, சிம்மா? நல்லா உன் தமிழில் தீய வைக்க. இளம் தீயா, அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சிடுறேன். எண்ணெய் கொதிச்சா அப்படி குடுமா. நல்லா இதை மாதிரி வந்து பொன்முருவலாக வளர்த்துக்கோங்க. அம்மா வீடியோ எடுக்க விடுமா? இதுக்கு தான் கோகுல் சாண்டல் போடாதமான்னு சொன்னேன் பார்த்தியா, வீடியோவே எடுக்க விடமாட்டேன்ற. நல்லா இது மாதிரி பண்ணுறேங்க. என்னடா இது பேக்ரவுண்டில் பிளான் பண்ணுறேன்லாம் ஓடுதுன்னு கேட்காதீங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து நாடகம் பார்க்கலாம் தூக்கமே வராது, அதனால் ஒரு சைடு வந்து அது ஓடிக்கிட்டே இருக்குது, இன்னொரு சைடு வந்து வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் பேக்ரவுண்டில் வந்து நாடகம், சன் டிவி நாடகம் ஓடிட்டுருக்கு, சவுண்டு கேக்குது. இந்த விஷயம் வந்து எல்லாரோடைய வீட்லேயும் நடந்துன்னு தான் இருக்கும், இல்லைன்னா நாடகத்தை மட்டும் நிப்பாட்டினீங்க
தக்காளி நீங்க செத்தீங்க என்னமா அதுதான் வரவல். ஸோ இந்த மாதிரி வந்து பொன்னிறமான வறுவல் வந்ததுக்கு அப்புறம் அதை வந்து எண்ணெய் இருத்துட்டு இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் போட்டுருங்க, ஒரு கிண்ணமோ இல்லை தட்டோ வாட் எவர் இட் இஸ் இட் மேபி. ஸோ அதில் வந்து போட்டுருங்க, போட்டு எல்லாத்தையுமே இந்த மாதிரி பொன் வறுவலாக எத்தனை இருக்கோ பிரெட்டு அது எல்லாத்தையுமே போட்டு இந்த மாதிரி வறுத்து விட்ருங்க. வறுத்து விட்டு அதுக்கப்புறம் நல்லா பெரட்டு பெரட்டுன்னு பெரட்டி முடிச்சதுக்கப்புறம் ரெண்டும் ஒன்று தாம்மா. ம் மக்களவங்களாம் புரியும்ல, பொரியல்னா பார்த்துக்கிடுங்க, பொரியல்னா கமெண்ட்டில் போடுங்க சரியா. அதுக்கப்புறம் வந்து அந்த நல்லா பெரட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த வந்து ஒரு பவுல்லையே இல்லை ஒரு பவுல் இல்லைம்மா, ஐயோ நீ சொல்ல வந்து நான் சொல்ல வந்து மறந்துடும் போல. அந்த முந்திரியை வறுத்தோம்ல அந்த வறுத்த முந்திரியெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணிட்டாக்கா அவ்வளோதான் அவள் தான். இப்போ வந்து பிரெட் அல்வா ரெடி, சர்வ் டு சாப்பிட்டிங். அப்புறம் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிங்க. இதுக்கப்புறம் பிரெட் அல்வா ரெடி, ஐ ஆம் சாப்பிட்டிங். வா யம்மி டேஸ்ட் மம்மி. என்ன மம்மி அடிக்கடி நல்ல வர வா, வேற லெவல் டேஸ்ட் வா.